வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு 5 3 9 10வது கதை பகுதி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரியாவும் வர்ஷனும் எப்படிதான் தாத்தா கிட்ட இருந்து அந்த பெட்டியை எடுக்க போறோமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வராங்க. ஆனா வீட்டுக்கு வந்தா பத்மாசினி கடந்து கத்திக்கிட்டே இருந்ததுனால கணபதி சுப்பிரமணியமே அந்த பெட்டியை தூக்கி போடுறதுக்காக வெளியில கிளம்புறாரு. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இருக்கு வர்ஷனுக்கு. கொடுங்க தாத்தா, நானே போட்டுட்டு வந்துடுறேன்ட்டு பிரியா பெட்டியை வாங்குறா. கணபதி ரொம்ப அதிர்ச்சியோட பிரியாவை பார்க்குறாரு. பத்மாசினி தடுக்கிறாங்க, நீ போக வேணாம், அவரே போகட்டும்னு. நீ சும்மா இருமான்ட்டு பெட்டியை வாங்கிக்கிட்டு வர்ஷனும் பிரியாவும் கிளம்புறாங்க. காரில் போகிறப்பவே வர்ஷன் சொல்கிறான், எப்படி அந்த பெட்டியை எடுக்க போகிறோமோன்னு நினச்சிட்டு இருந்தேன், நல்ல வேலை பெட்டி நம்ம கைக்கு வந்துருச்சு, நான் ரொம்பவுமே ஃபூல் ஆகிட்டேன் பிரியா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு வரான். ஆனால் பிரியாவுக்கு லைட்டாக அவன் மேலே கோவம், ஏன்னா காசு வாங்கிக்கிட்டு பெட்டியை எடுத்து கொடுக்க இவன் ரெடியாக இருந்தவன் தானே. அதனால் அந்த விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிறா, அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. அதனால் மனசு திருந்தி அவன் என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி சாரி கேட்குறான். கார் போய்கிட்டே இருக்குது. பிரியா பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு கார் ஒன்று இவங்களையே ஃபாலோ பண்ணிட்டு வருது. திட்டிக்கிட்டே பின்னாடி இருக்கிற பெட்டியை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பெட்டிக்குள்ள சோழிகள், காம்பஸ், ஸ்படிக பெட்டகம், அப்புறம் வந்து ஏட்டுக்கட்டுகள் இருக்கு. அது கூடவே சேர்ந்து சோழர்கால நாணயமும் கைக்குள்ள அடங்குற அளவுக்கு மண்கலயமும் இருக்குது. பிரியாவுக்கு அதை பக்கம் ஒரு மாதிரி யோசனை, என்ன பிரியா அதையே பார்த்துட்டு இருக்கேன்னு வர்ஷன் கேட்க, வள்ளுவர் இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணப்ப இந்த சோழர்கால நாணயமும் மண்கலயமும் இல்லை, அதான் எப்படி வந்துச்சுன்னு யோசிக்கிறேன்னு சொல்கிறான். அதை தான் இந்த பெட்டியே தூக்கி கொடுக்க போகிறோமே, இனிமேல இதை யோசிச்சு என்ன பிரயோஜனம்ட்டு அவன் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். இவன் சொன்னது சரிதான்ற மாதிரி பிரியாவுக்கும் தோணுது. ஏதோ ரொம்ப தீவிரமாக திங்க் பண்ணிட்டு வரான். என்ன யோசிக்கிறான்னு கேட்குறான். ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வெளியில் பார்த்தா நிறைய ஃப்ளக்ஸ் போர்டு இருக்குது. வருஷம் சொல்கிறான், எது எதுக்கு தான் ஃப்ளக்ஸ் போர்டு வைக்கணும்னு ஒரு விவஸ்தை இல்லாத நாடு இது, இதனால் நல்ல பெயிண்டர்களோட வாழ்க்கை தொலைஞ்சது தான் மிச்சம். எனிவே பிரியா, எனக்கு என்னமோ ஒரு பிளாக்மெயிலுக்கு பயந்து இந்த பெட்டியை தூக்கி கொடுக்குறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்றான். அதுக்கெல்லாம் இப்போ எதுவும் பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு நம்ம அனுஷாவை காப்பாற்றணும். உன் ஃபோனை கூடன்ட்டு இந்த மிரட்டிகிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு கால் பண்ணி பேசினா அவங்களுக்கு இவங்க எங்கே வர்றாங்கிறது முதற்கொண்டு நல்லா தெரியுது, ஏன்னா பின்னாடி தான் ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு வருது. நீங்கள் வந்துட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக வந்ததுலேருந்து நீங்கள் எவ்வளோ பயந்துருக்கீங்கன்னு புரியுது. பெட்டியை கொடுத்ததும் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும், சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாருங்கன்னு சொல்கிறாங்க ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க. உங்களுக்கு பணம்லாம் வேணாம், அனுஷா ஒன்னே அனுப்பி வைங்கன்னு இவன் சொல்கிறான். இல்லை, பணத்தை நீங்கள் வந்து பெட்டியை கொடுத்ததுக்காக மட்டும் வாங்கிக்க போகிறதில்ல, இந்த காலப்பலகனை பற்றி நீங்கள் யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது, அதுக்கும் சேர்த்து தான் பணம்னு சொல்கிறாங்க. நாங்கள் யாருக்கிட்டேயும் பேச மாட்டோம், பேராசைப்பட்டு உங்களுக்கு எதுவும் ஆகிடாமல் இருந்தால் போதுன்றதுக்கு அதெல்லாம் ஏன் பிரச்சனை, நீ அதை பற்றி கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. காரும் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துடுது. பிரியாவையும் வருஷனையும் ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுல அதுவும் இவங்க கார் பக்கத்தில் வந்து நிற்கிறது. அந்த கார்ல இருந்து ஒருத்தர் இறங்குறான். அடுத்து வடநாட்டை சேர்ந்த பிராமணர் மாதிரி ஒருத்தவர் இறங்குறாரு. நெத்தையில ஸ்கேல் வச்சு கோடு போட்ட மாதிரி பட்டை, நடுவுல செந்தூரம் அப்படியே தீச்சுடர் மாதிரி இருக்குது, பூனை கண்கள் மாதிரி இருக்கு கண்ணு பாக்குறதுக்கு. ஒரு தடவை அவரை யாராவது பார்த்தா அந்த முகத்தை மறக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரியான அப்பியரன்ஸ்ல தான் அவர் இருக்காரு. அந்த கார்லேருந்து முதல்ல ஒருத்தன் இறங்கினால அவன் வருஷனுடைய கார் பக்கத்துல வர்றான். பெட்டியை எங்கள் காருக்குள்ளே வைனதும் வருஷனும் தயக்கத்தோட காரை பெட்டிக்குள்ளே வைக்கிறான். அந்த பண்டித்ஜி இருக்காரு பாருங்க, அவர் பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. உள்ளே இருக்கிற அந்த சோழர்கால நாணயம், மண்கலயம் இது ரெண்டையும் பார்க்கவும் அவருடைய கண்ணு நல்லா அகலமாகுது. அப்புறம் உள்ளே இருக்கிற எல்லா பொருளையும் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி அவர் கூட வந்த ஆட்களை பார்க்குறாரு. முதல்ல வருஷன் கிட்ட வந்து பெட்டியை உள்ளே வைக்க சொன்னால அவன் வருஷனுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு உன்னுடைய அக்கௌண்ட்டில் 50 லட்சம் ரூபாய் ஏறிடும், கேஷாக கையில் கொடுத்தா அது கணக்கில் வராது, அதனால தான் இப்படி பண்ணியிருக்கோம், இந்த காலப்பழகனி விஷயத்தை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு லைட்டாக மிரட்டுற மாதிரியே பேசுகிறான். வருஷனும் எனக்கு பணம்லாம் வேணாம்னு சொல்கிறான். இல்லை, எங்கள் வரையில் உனக்கு பணம் கொடுக்கறது உனக்கு நாங்கள் வச்சுருக்கிற ஒரு லாக் மாதிரி. என்ன பிரியா, உன் தாத்தா இந்த பெட்டி என்னாச்சுன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்றாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நான் கூவத்தில் போட்டுட்டேன்னு சொல்லுவேன், எங்கே அனுஷான்றதுக்கு அதோ வராப்பாருன்னு இந்த கடத்தி வச்சுருக்கிறவங்க கை நீட்டுறாங்க. வருஷனுடைய தங்கச்சி அனுஷா வெளியில் ஓடி வரா. இவனுக்கு அடிபட்டிருக்குன்னு நினச்சிட்டு தானே அவள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்தா. வருஷன் இப்போ நல்லா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பதட்டமாக, என்னடாச்சு உனக்கு எதுவும் இல்லையே நல்லா தானே இருக்க அப்படின்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஒரு டிவி ஷோ, நீ நல்லா ஏமாந்துட்டவான்னு சொல்லிட்டு மூணு பேரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பிரியா, வருஷன், வருஷனுடைய சிஸ்டர், மூணு பேரும் எங்கே போகிறாங்கன்னு தெரில. நம்ம அப்படியே இங்கே கட் பண்ணிவிட்டு பிரியா வீட்டுக்கு வருவோம். சாதகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பத்மாசினி. அப்போ அவங்களுடைய ஃபோன் கத்துது. ஃபோன் எடுத்து பேசினவங்க பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அனந்தகிருஷ்ணன் தான் பேசியிருப்பாரு. என்ன விஷயம்னா முத்தலகை காப்பாற்ற முடியலை. விஷயத்தை கேட்டதும் பத்மாசினி ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க. ஒரு பக்கம் முத்தலகு போயிட்டான்ற கவலை, இன்னொரு பக்கம் நல்ல சமையல்காரிக்கின்னு எங்கே போகிறதுன்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. பயம், குழப்பம், ஏமாற்றம் இதெல்லாம் ஒரே நேரத்தில் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான மனநிலைமையில் இருக்காங்க பத்மாசினி.
முத்தலகு இறந்துட்டான்றது இவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருந்தது மூலமாகவே கணபதி சுப்பிரமணியமுக்கும் தெரிய வந்துடுது. அவருமே ஒரு மாதிரி அப்செட்டாக தான் இருக்கார். இந்த நாலஞ்சு நாளில் தான் என்னென்னமோ நடந்துருச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அனந்தகிருஷ்ணன் கிட்டே இருந்து கணபதிக்கும் ஃபோன் வருது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நாளைக்கு தான் உடம்பு கொடுப்பாங்களாம். முத்தலகு வீட்டு ஆட்கள் எலக்ட்ரிஷியனை போட்டு அடி பின்னி எடுத்துட்டாங்க. அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பேசி ஒரு 50,000 ரூபாய் முத்தலகு குடும்பத்துக்கு கொடுக்க சொன்னாங்க. பணம் கொடுத்தாச்சு. அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அமைதியாக இருக்காங்க. ஆமாம், அந்த பெட்டியை நீங்கள் தூக்கி கொடுத்துட்டீங்களாமேன்றதுக்கு இவர் ஆமான்றாரு. உண்மையாக தானே சொல்கிறீங்க? அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு. நீ நம்பலாட்டி உன் பொண்ணை கேட்டு தெரிஞ்சுக்கொண்டதும் அனந்தகிருஷ்ணன் ஒரு விஷயம் சொல்கிறாரு. நீங்கள் இனிமேல் இந்த ஆராய்ச்சி எதுவும் பண்ண வேணாம். கொடைக்கானலில் நம்மளுக்குன்னு ஒரு பங்களா இருக்குல்ல, அங்கே போயிட்டு உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களெல்லாம் ஒரு புத்தகமாக எழுதுங்கனதும் இவரும் யோசிக்கிறேன்ட்டு ஃபோனை வச்சிடுறாரு. கணபதி எதிரில் இருந்த டேபிள் மேலே சார்ஜர், செல்ஃபோன், ஒரு டூல் பாக்ஸ், அப்புறம் டிரான்சிஸ்டர், பறவைகளெல்லாம் வேட்டையாடுறதுக்கு யூஸ் பண்ணுற சத்தம் இல்லாத ஒரு அடி நில துப்பாக்கி ஒன்று, இதையெல்லாம் வெற்று மனசோட பார்த்துக்கிட்டு இருக்காரு. எஸ்ஐ வந்திருக்காரு அப்படின்னு பத்மாசினி சுரத்தையே இல்லாத குரலில் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு சரி கீழே நடக்க வேண்டிய விஷயங்களை ஃபேஸ் பண்ணணுமேட்டு கணபதி அவர் அறையிலிருந்து வெளியில் வர்றாரு. எஸ்ஐ ஒருத்தர் கமிஷனர் அனுப்பி வச்சுதான் சொல்லி வந்திருக்காரு. ஆக்சிடென்ட் நடந்த இடத்த பார்க்கணுன்னதும் கூட்டிகிட்டு போயிட்டு கிச்சனை காட்டுறாங்க. எஸ்ஐயும் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. 30 வருஷத்து வீடு, அந்த நாளையே ஒயரிங், அதனால தான் இந்த மாதிரி ஆகிடுச்சு. எலக்ட்ரிஷியன் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வச்சுருங்களேன்னு கணபதி சொல்லவும், நீங்கள் எதுவும் பதட்டப்படாதீங்க சார், நிஜமாகவே நடந்த ஆக்சிடென்ட் தானே, நாங்கள் அவ்வளோக்கு ஒன்றும் காம்ப்ளிகேட் ஆக விட்டுற மாட்டோம், எதுவும் பதட்டப்படாதீங்கன்னு எஸ்ஐ சொல்லவும் கணபதிக்கும் அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. பத்மாசினிக்கும் அவர் போனதுக்கு பின்னால் ஒரு பெருமூச்சு வருது. அப்படியே இங்கே கட் பண்ணால் வர்ஷன், அனுஷா, பிரியா இவங்க மூணு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மூணு பேரும் ஒரு கடற்கரைக்கு வந்திருக்காங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வர்ஷன் அவன் தங்கச்சிக்கிட்ட சொல்லி முடிக்கிறான். இந்த பக்கம் பிரியாவோ மணலில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கா. என்ன பிரியா, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசலேன்றதுக்கு நான் என்ன பேசுறது, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சேன்னு சொல்கிறான். இல்லை பிரியா, அவங்க கொடுத்த பணம் இருக்கு, நான் வேணா கமிஷனர்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடட்டுமான்றதுக்கு, இந்த பாரு வர்ஷன், நம்ம இதை பற்றி யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பணத்தை கொடுத்துருக்காங்க. வா புறப்படுவோம், நான் நாளைக்கு பேசுகிறேன்றதுக்கு ஏன் உனக்கு யோசிக்க டைம் வேணுமானு வர்ஷன் கேட்குறான். அதெல்லாம் இல்லை வர்ஷன், அநேகமாக என்னோடய தாத்தா இப்போ வீட்டில் இருக்க மாட்டார். இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம். ஒரு வேளை என் தாத்தா வீட்டில் இருந்தால் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னுடைய வேலையை பாரு. ஒரு வேளை என் தாத்தா வீட்டில் இல்லாட்டி இனிமேல் தான் நமக்கு வேலையே ஆரம்பம்னு பிரியா சொல்கிறான். வர்ஷனுக்கு இவ ஏன் இப்படி சொல்கிறா அப்படின்ட்டு ஒன்றுமே புரியலை. என்ன சொல்கிறான்னு கேட்குறான். கீழே மாதிரி சொல்கிறேன், அதுக்கு முன்னே அனுஷா உனக்கு இதெல்லாம் கேட்க பயமாக இருந்தால் நீ கிளம்பி போன்றதுக்கு, அந்த பொண்ணு எந்த மாதிரி ஆளுன்னா இந்த காலப்பழகனை விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறான். இந்த கிட்னாப்பர்ஸ்கிட்ட நீங்கள் இந்த பெட்டியை தூக்கி கொடுத்ததே தப்பு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட பிரியா கொஞ்சம் மர்மமாக சிரிச்சுக்கிட்டே, என் தாத்தாவை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியாது, எனக்கு தான் தெரியும், புறப்படுங்க வீட்டில் போய் பேசுவோன்னதும் வருஷனுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன இவன் ஏதோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறான்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். என்ன பார்க்குற? தாத்தா அந்த பெட்டியில் வச்சு கொடுத்ததில் கண்டிப்பாக முக்கியமான பொருட்கள் எதுவும் இருக்காது. அந்த கிட்னாப் பார்ட்டியும் சதுர்வேதியும் ஏமாந்து தான் போக போகிறாங்க. என் தாத்தா விட மாட்டார், அவர் கொஞ்சம் வயசான ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்கிறா பிரியா. வருஷனுக்கு ஹாப்பியாக இருந்தாலும் மறுபடியும் அவங்களால என்னெல்லாம் வரப்போதோ அப்படின்ற பயமும் இருக்குது. என்ன உனக்கு பயமாக இருக்கான்றதுக்கு, பயமாக இருக்காதா பின்ன, அந்த டெல்லி பார்ட்டியை எப்படி சாதாரணமாக விட முடியும்னு கேட்குறான். உண்மைதான் வருஷன், ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இதுக்குள்ளே வந்துட்டோம். கண்டிப்பாக என்னுடைய தாத்தா அந்த காலப்பழகனையை கண்டுபிடிச்சிருவாருன்னு இவள் அவ்வளோ உறுதியாக பேசுகிறாள். உன் தாத்தாவுக்கு உயிர் மேலே பயம் இல்லை அப்படியான்றதுக்கு, என் தாத்தாவுக்கு அன்றைய பொழுது தான் கணக்கு. அது மட்டும் இல்லை, அவருக்கு சாதிக்கணும்னு ஒரு வெறி இருக்குது. குறிப்பாக அவரோட ஜூனியர்ஸ் அவங்கள ஓவர்டேக் பண்ணுறதெல்லாம் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாருன்றதும், உன் தாத்தாவை அவங்க எப்படி பிரியா ஓவர்டேக் பண்ணாங்க, எந்த வகையில் சொல்கிறன்றதுக்கு, உலகத்தில் இருக்கிற அத்தனை பழங்கால நினைவு சின்னங்கள் வச்சு என் தாத்தா ஒரு புத்தகம் எழுதினார். சாகித்ய அகாடமி அளவுக்கு பெரிய விருது கிடைக்கும்னு நினச்சோம், போட்டிக்கும் அந்த புத்தகம் போனது, ஆனால் கடைசியில் ஒரு சாதாரண புத்தகத்துக்கு தான் விருது கிடைச்சது. இவர் ரொம்ப அப்செட் ஆகிட்டார். பெரிய மனுஷங்க வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி ஏமாற்றங்கள் இருக்கும் போல் அப்படின்னு அனுஷா ஃபீல் பண்ணுறான். நிறையவே இருக்குது அனுஷா, என் தாத்தா எப்போல்லாம் அப்செட் ஆகிறாரோ அப்போல்லாம் என்னை கூட்டிகிட்டு மகாபலிபுரம் போவார். ஒரு தடவை ஒரு சாமியார் என் தாத்தாவை பார்த்து, சாகிறதுக்குள்ளே நீங்கள் இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பீங்க, அது குறிப்பாக கால சம்மந்தப்பட்டதாக இருக்கும், உலகத்தில் இருக்கிற அத்தனை பத்திரிகைகளினுடைய அட்டையிலையும் உங்கள் முகம் வரும்னு சொன்னார். அவர் போனதுக்கப்புறமா தான் இங்கே கடை வச்சிருந்த ஒருத்தவர் எங்ககிட்ட வந்து, அந்த சாமியார் இமயமலையிலிருந்து வந்திருக்கிறதாகவும் வருஷா வருஷம் இங்கே வருவார், யாருக்கிட்டேயுமே ஆனால் பேச மாட்டார், என் தாத்தா கிட்ட தான் ஃபஸ்ட் டைம் பேசியிருக்காருன்னு அதை கேட்டு நான் கூட சிரித்தேன், ஆனால் என் தாத்தா மனசில் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுந்துடுச்சு. பிரியா, அப்போ இந்த காலப்பழகனி தான் அந்த விஷயம் நீ நம்புறியா? அந்த நிகழ்வுக்கு அப்புறமா தான் அனுஷா இந்த காலப்பழகனி எங்களை தேடி வந்துச்சு. வாங்க நம்ம வீட்டில் போய் பார்ப்போனதும் வருஷன் அனுஷாவை கூப்பிட்டு, இந்த விஷயத்த நம்ம வீட்டில் நீ யார்கிட்டேயும் சொல்லாதேன்னு அவளை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு
வர்ஷனும் பிரியாவும் கிளம்பி இங்கே பிருந்தாவன் பங்களாவுக்கு வராங்க. நல்லாவே பொழுது சாஞ்சிடுச்சு. பங்களா கேட் ஓப்பன் பண்ணி விடுறாரு தங்கவேலு. காரிலிருந்து இறங்கினவக்கிட்ட என்னம்மா முத்தலகு பாடியை வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்களான்னு கேட்கவும் இவளுக்கு ஷாக் ஆகிடுது. என்ன முத்தலகு இறந்துட்டாளான்னு கேட்குறா. அப்போ நீங்கள் ஜிஹெச்லேருந்து வளையாமனதும் இவள் வேகமாக வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னம்மாச்சு முத்தலகுக்கு என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு பத்மாசினி திட்டுறாங்க. ஏண்டி போனால் போன இடமா, அந்த பெட்டியை தூக்கி போடுறதுக்கு இவ்வளோ நேரமானதும், அதெல்லாம் விடுமா. முத்தலகுக்கு என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு அவள் போய் சேர்ந்துட்டாடி, ரெண்டு நாள் அந்த பெட்டி இங்கே இருந்ததுக்கே இந்த மாதிரி ஆகிடுச்சே அப்படின்னு பத்மாசினி மறுபடியும் அந்த பெட்டியை பற்றியே பேசுகிறாங்க. அதை விட முத்தலகு உடம்பு இப்போ எங்கே இருக்குன்றதுக்கு உன் அப்பாக்கிட்டேயே ஃபோன் பண்ணி கேளுன்றாங்க பத்மாசினி. சரி தாத்தா எங்கானதும் அவர் மாடியில் தான் இருக்காருனதும் வேகமாக இவன் மாடிக்கு ஓடுறான். வருஷனும் பின்னாடியே போகிறான். பத்மாசினி கூப்பிட்டு ஏப்பா வருஷா அந்த பெட்டியை உண்மைக்கு தூக்கி போட்டுட்டீங்களானதும் ஆ போட்டுட்டோம் ஆன்ட்டின்றான். அந்த பெட்டி இங்கே வந்து ரெண்டு நாள்லேயே இப்படி அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு இவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. எதுவும் கவலைப்படாதீங்க ஆண்டி, இனி எல்லாம் சரியாக நடக்குன்ட்டு இவன் மாடிக்கு போகிறான். பத்மாசினிக்கோ இனி நல்ல சமையல்காரி கிடைப்பாளோ என்னவோன்ற மாதிரியான யோசனை. கணபதி ரூம்குள்ளே வந்தால் அவர் ஸ்கெட்சில் என்னமோ எழுதிக்கிட்டு இருக்காரு. வில்லி கோபுர உச்சி, நடுக்கலசம், 116 திசைமானி, 9 காகம், அஷ்டாவதார நம்பளம், அம்பலத்து ஈசானம், அங்கே 84 திசைமானி, சோழி போடு, சோழி விடு அப்படின்னு வரிசையான வார்த்தை குறிப்புகள். பிரியாதையெல்லாம் மௌனமாக பறிச்சுக்கிட்டு இருக்கா. பிரியா அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே வருஷன் வரவும் அந்த சத்தம் கேட்டு திரும்பின கணபதி பிரியா அங்கே இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிட்டு வேகமாக அவர் எழுதின எல்லாத்தையும் அழிக்கிறாரு. என்ன தாத்தா இதுன்னு கேட்குறா. அது ஒன்றும் இல்லைம்மா, அந்த பெட்டியை தூக்கி போட்டுட்டீங்க தானேனதும் தலையை சுற்றி போட்டுட்டோம் தாத்தா. ஆமாம் நீங்கள் இன்னுமா கிளம்பலன்னதும் அவர் முகத்தில் ஒரு திகைப்பு. எங்கேம்மா கிளம்பலன்னு கேட்குற. இல்லை முத்தலகு வீட்டுக்கு போகலையான்னு சமாளிக்கிறா பிரியாவும். கண்டிப்பாக போகணுமான்றாரு. நானும் அம்மாவும் கூட வரோம் தாத்தானதும் ஓகேன்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் டேபிள் மேலே அந்த டூல் பாக்ஸ், டிரான்சிஸ்டர் இதெல்லாம் இருக்குது. பிரியா வர்ஷன் ரெண்டு பேருமே அதை பார்க்குறாங்க. அதை கவனிச்சுட்டு வேகமாக கணபதி ஒரு பேக்குக்குள்ளே அதை எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு. பிரியாவும் வர்ஷனும் ஒருத்தவங்க முஞ்ச இன்னொருத்தவங்க ஏதோ ஒரு அர்த்தத்தோடு பார்த்துக்கிறாங்க. சரி வாங்க கீழே போவோன்றாரு கணபதி. கீழே வந்ததும் வர்ஷன் நான் கிளம்புறேன்ட்டு கிளம்ப தயாராகிறான். பிரியாவும் சரி வர்ஷன் நீ கிளம்பு, நாங்களும் போயிட்டு முத்தலகுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வரணுதும் பத்மாசினி நான் வர முடியாதுன்னு அடம் பிடிக்கிறாங்க. கண்டிப்பாக நீ வந்து தான் ஆகணும்ன்ட்டு கணபதியும் பிரியாவும் சொல்லவும் இவங்களும் அரை மனசாக ஓகேன்ட்டு கிளம்புறாங்க. இவங்க மூணு பேரும் வாசலுக்கு வர்றப்ப இவங்க வீட்டு வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நிற்குது. ஆட்டோவிலேருந்து ஒருத்தவங்க இறங்குறாங்க. அதை பார்த்துட்டு பத்மாசினிக்கு செம்ம ஷாக்கு. அதே நேரத்தில் கிச்சனுக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம். கணபதி சுப்பிரமணியம் வீட்டுக்கு அப்படி யார் வராங்க? பத்மாசினி யாரை பார்த்து ஷாக் ஆனாங்க? கிச்சனுக்குள்ளேருந்து என்ன சத்தம் கேட்டது? எல்லாத்தையும் அடுத்த கதை பகுதியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.